Hi friends, so இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா காலிஃப்ளவர் ரைஸ் தான். பாலியோல ரொம்பவே முக்கியமான ஒரு டிஷ் இந்த காலிஃப்ளவர் ரைஸ். சோ அதுதான் நாம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நார்மலா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க பெருசு பெருசா நார்மலா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த லீவ்ஸ் நாம எடுத்துக்கலாம் அந்த வெளியில இருக்குறது. சோ ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்தீங்கனா ஒரு நாலு பேர் சாப்பிடலாம். So, in the outer cover, we peel it. We peel it. We peel it. பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட போகிறோம். அப்படி உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்னா நீங்கள் திருவுறது இருக்குல்ல கையை வச்சு, ஸோ அந்த கேரட்லாம் திருவோம் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த திருவுற பிளேட் நம்ம உள்ள அந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டுட்டு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு காலிஃப்ளவர் பீசஸாக போட்டு அதில் வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸ்னால் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு கையிலையும் எந்த விதமான இதுவும் ஆகாது. மற்றபடி நம்ம இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் ப்ராசஸே ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து வேறு எந்த இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 1 ஸ்பூன் அந்த இது கோகோனட் ஆயில் செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம திரிய வச்சுருக்குறோம் இல்லையா அந்த காலிஃப்ளவர் இதில், ஸோ அதை வந்துட்டு அப்படியே நம்ம அதில் கொட்டிடலாம். இது வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் லைட்டாக நல்லா போனால் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வறுத்தா போதும். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேண்டாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதை லைட்டாக நீங்கள் வறுத்தாலே போதும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நீங்கள் அப்படியே லைட்டாக வதக்கிட்டே வாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வேகலாம் வைக்க வேண்டாம், மூடி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும் இது. அண்ட் இது வந்து ரொம்ப நம்ம திருவுனதுனால சீக்கிரமாக வெந்துடும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. ஸோ பாலியோவில் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு உணவாக எடுத்துக்கலாம்.